அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்றைய கர்த்தரின் வல்லமையின் வார்த்தையாக யாத்திராகமும் 32:11 மோசே தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, தேவரீர் மகாபலத்தினாலும் வல்லமை உள்ள கையினாலும் எகிப்த் தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாக உம்முடைய கோபம் பற்றி எரிந்தது என்ன சொல்லி இஸ்ரேல் மக்களை எகிப்திலிருந்து மோசே அழைத்து வரும்போது அநேக காரியங்களில் இஸ்ரேல் மக்கள் தேவனுக்கு விரோதமான சில காரியங்கள் பாவங்களை செய்து விடுகிறார்கள். எப்படி கர்த்தருடைய வல்லமையான கரம் எகிப்த் தேசத்திலிருந்து வரும்பொழுது அற்புத அடையாளங்களை செய்ததோ அதே போல அவர்கள் பாவம் செய்யும் பொழுது வல்லமை உள்ள தேவனுடைய கரம் அவர்களுக்கு எதிர்த்து நிற்கும். எதிர்த்து நிற்குமானால் ஒருவரும் அவருக்கு முன்பு நிற்க முடியாது. ஆகையால் தான் தேவனுடைய கோபம் தணியத்தக்கதாக மோசே தேவனுடைய பாதத்தில் காத்திருந்து ஜெபிக்கிறார், திறப்பில் வந்து நிற்கிறார். என் அருமையான சகோதர சகோதரிகளை, ஆண்டவர் அவருடைய ஜெபத்தை கேட்கிறார். ஆகையால் இன்றும் ஆண்டவரால் மீட்கப்பட்டு இரத்தத்தால் கழுவப்பட்ட நாமும் ஆண்டவருடைய ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அநேகர் பாவத்தில் மாண்டு நரகத்தில் போய்விடக்கூடாது என்றுதான் இயேசு கிறிஸ்து ரத்தத்தை சிந்தரிக்கிறார். 3வது நாள் உயிரோடு எழுந்து விட்டார். அவர் நியாயாதிபதியாக வரப்போகிறார். இதில் அநேகர் மாண்டு விடாதபடிக்கு நாம் திறப்பில் நின்று ஜெபிக்க வேண்டும். திறப்பில் நின்று ஜெபிக்கிற ஆத்மாக்களை தேவன் தேடிக்கொண்டிருக்கிறார். தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். அவர் பரிசுத்தப்படுத்தியிருக்கிறார். ரத்தத்தால் நாம் வீணாக நேரத்தை செலவழிக்காதபடிக்கே நம்ம பயனுள்ளதற்காக ஆத்மா பாவத்திலிருந்து மீட்கப்பட ஜெபிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். நீங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தருடைய வல்லமை உங்கள் மேலும் வெளிப்படும், உங்கள் மேலே வெளிப்படும். அவங்க ரட்சிக்கப்படாதவர்களும் கட்டாயம் ரட்சிக்கப்படுவார்கள். ஜபம் கேட்கப்படும், அற்புதம் நடக்கும். நீங்கள் ஜெபிங்க, அற்புதத்தை காண்பீங்க, தேவ வல்லமையை ருசி பார்க்க முடியும். கர்த்தரங்களும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பில் இயேசு சுவாமி, அப்பா, திறப்பில் நிற்கிற ஆத்துமாக்களை நீங்கள் தேடுகிறவர். உங்கள் வல்லமையை நாங்கள் ருசி பார்க்கத்தக்கதாக அப்பா அநேக ஜெபிக்கிறவர்களை எழுப்பி அப்பா ஜபாவியை ஊற்றுங்க. ஜெபிக்கும் பொழுதெல்லாம் கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட்டு ஆத்துமாக்கள் மீட்கப்படுவார்களா? தேவனுடைய ஆளுகை வெளிப்படுவதாக, தேவனுடைய கிருபை வெளிப்படட்டும். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ.